நீ திருப்பு. ஐ ராணி நிறுத்து, செல்வத்துக்காக அஞ்சு. என்ன கல்யாணம் நடக்குது, மொய் எழுதுற? சும்மா வெளியே அஞ்சு. நான் அஞ்சு வெளியே வெளியே. எல்ரா இன்னொரு அஞ்சு. ஐயோ என்னடா காசு இல்லையே. அப்ப விட்டுரு. நான் மானஸ்தேன், சட்டையை வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது, எங்க அப்பா கோமணத்தை வச்சு ஆடி இருக்காரு. இந்தா வெளியே. நிறுத்து, நானும் மானஸ்தேன், நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே நிறுத்து, கொஞ்சேறி என் ட்ரௌசரை வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன, சேர்ந்து ஒன்னா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன், போடே. சரியான போட்டு. அந்த நோண்டு நோண்டுறான், யாராவது உயிரோடு பதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்டம் வேண்டாம். நமக்கு இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாரணமா நினைக்காதீங்கடா. உரங்கல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை, ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யாரு தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பார் பையன், கற்பனங்கிற பேர கவாஸ்கர் மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. யா நீ போலியா? இது முழுசா கத்துக்கிறானா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தனங்கிற பேர முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய் அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் திட்டும். ஏய் அழகுற அளவு இல்ல, எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு பிடிக்காத. ஆமா இவங்க மூஞ்சி கௌரவம் வர அடிச்சு இந்த ஆடு. சரி நீங்க எல்லாம் போகடா. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான் முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சுரிந்தார், தேய்த்தார். நிதானமாக புள்ளை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆல்வேஸ் ஓகே, அங்க எப்படி? வெள்ளக்குமார் பிஞ்சு போயிடுவாமா? இங்க என்ன வேற வாங்கிறது? ஏன்டா வீண் வளர்த்துக்கிட்டு நீ ஆடுறா? கொல கொலையா முந்திரிக்கா. அழகான முறையில தண்டை கீழே வைத்து விரைக்காக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டு விட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன் மிஸ்டர் விஜயன்? ஏய் வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்டக மண்டக ஆயிரும். டேய் அடிச்சு போடாதடா, பிரச்சனை ஏறா. சும்மாடா, என்னங்க நீ தயார் பண்ணீங்க? வாங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்பு குறீங்களே, வெக்கமா இல்ல? ஏய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா, அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரடி சொல்றீங்க? யோ இத பாரு, பாடி படினா வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. உடவகாரன் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. போ, நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இருடா, அவளுக்கு அஞ்சு பேர் இருக்காளுக. நீ சும்மாடா, இவள இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். விடுங்க, அவ என்ன பண்றான்னு பாத்துல. மறுபடியும் அவ வேணா நாக்க இழுத்து சாத்துருவாமா. சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் வீட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சுனா பிடிக்காதா? கரை இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவன இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி இன்னைக்கு ஒரு நேரம் சமாளிச்சுக்கலாம். ஏய் திருடி திங்கறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. விரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். நீங்க இங்க இருங்க, நானும் இவன் மட்டும் போயிட்டு வரோம். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. ஏண்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியாரை பாத்துட்டாருன்னா? பாத்தா என்ன, கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான். எங்க ஒண்டி ஒண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான், எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். என்ன கோழி கத்தவே இல்ல? இந்த கோழி கத்தாரு பேசுது.
அதுவும் தூய தமிழ்ல, தமிழ் கோழியா? வாத்தியாரு, என்ன சார் கோழி குண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் குண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் போய் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே, உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழிய நறுத்திக்கிட்டு போயிருச்சு நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இல்லைன்னா நான் கூட இந்த கோழிய நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழிய காப்பாத்தத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்ன யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சார், நான் சொல்ற கேளுங்க சார். முடியாது சார், நான் போறேன். நல்லது, அடே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா வா, காட்டி கொடுத்துட்டு இல்ல இரு, உன கவனிச்சுக்கிறேன். ஏய், மூடி இருந்தா உடனே திறந்து பாத்துருவிய. இப்படி கலெக்டர் பண்ணிட்டே வர என்னவா? போறவங்க சும்மா போனா பரவாயில்ல, திரும்ப திரும்ப என்ன பாத்துட்டு இருக்கிறது? வாங்கடி சண்டி ராணிகளா? ஏன் எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடி சுத்திட்டு திரியறீங்க? நீங்க ஏன்டி இங்க முன்னாலே வர்றீங்க? ஏய், வாத்தியார் கிட்ட என்ன காட்டி கொடுத்தவளுக்கு பரிசு கொண்டிருக்கேன். பரிச பாத்தீங்களா? ஐயோ பாம்பு இல்ல வெச பாம்பு. ஆ, போட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இந்த பார், என்னடி ஆச்சு? ஐயோ, ரொம்ப அடிபட்டுருச்சா இவனுங்களே? யோ, கலாட்டா பண்றதுக்கு அளவு இல்ல, எப்படி அடிபட்டிருக்கு பாத்தீங்களா? ரொம்ப அடிபட்டுருச்சா? வந்து பாரியா, பாத்துரும் வா. ஐயோ, என்ன இன்னைக்கு நம்ம பசங்களே காணோம். ஒருவேளை டூரிங் டாக்கிஸ்ல மலையில படம் போட்டாங்களோ, நீங்களை திருத்தவே முடியாது. போஸ்டர் பார்த்தா போயிடுறாங்க. நாங்க ஒரு வழியா ஆயிடுவோம். அடேடே வேலுவா, எங்கப்பா ரொம்ப தூரமா? ஆமாங்க, தம்பிய மதுரை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு அலையோ அலைன்னு அலைஞ்சுட்டு இருக்கேன். காலேஜ்ல இடம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? மாட்டை வாங்குறதுக்கு பல்ல பிடிச்சி தரம் பாக்குறோம், காலேஜ் சீட்டை வாங்குறதுக்கு நம்ம பைய பிடிச்சி தரம் பாக்குறோம். மார்க் லிஸ்ட் காட்டினா பாக்க மாட்டேங்கிறாங்க, மந்திரிங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? நேத்து குளிக்க போகும்போது கீழே விழுந்து காலில் அடிபட்டு காய்ச்சல் வந்துருச்சு. அதான் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு வரேன். அண்ணே, பஸ் நேரம் ஆச்சு, போலாமா? நீங்க போறாங்க. குட்டி சோதரன் நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க. ஏய், வாய முடியுது, பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், எங்கெல்லாம் பண்ணீர் கிடையாதா? நாங்க எருமைகளுக்கு எல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமை வாய கிழிச்சு விடுவேன். என்ன கிண்டலா, கல்யாண விடச்சனு பாக்குறோம். இல்லன்னா கழுத்த வாங்கிடுவீங்களா? பாக்கலாமா? பாக்கலாமா? பன்னெண்டு ஒன்றரை எம கண்டா சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலாம். வாங்க, இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறோம். வாங்கடா, சாப்பிடலாம். வாடா, நீ வாய. விஜயா, ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும். ஆமா, எனக்கு ரெண்டு தாமா. உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா போற வைமா? ஆமாம்மா, அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசையே பாருங்க. என் வயிறே அப்படித்தாங்க. ஏண்டா, நான் முதல் பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு மூணாவது பந்தியா? எந்திரிக்கடா. உங்க சில பேர் சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, போய் சொல்றாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவா வகுத்துல அடிக்கல? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு ரெண்டு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து பத்து வருஷம் ஆச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பாத்து பேசு. இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரல. போடா. அப்ப நீங்க சாப்பிடுங்க, போறேன். டேய், ஜிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ, எங்க இந்த ஜிலேபியை காணோம்? நான் தான் சாப்பிட்டேன். நீங்க போட்டு நம்ம எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல வச்சு அவமானப்படுத்திட்டாருங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பத்திரக்கடைக்கார பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவதான். அவளை சும்மா விட கூடாதுடா. எப்படியாவது பழி வாங்கணும். எஸ் ரிவெஞ்சி. அங்க போறா. நம்ம நல்ல நேரம், அவ தனியா போறான். என்னடா பண்றது? ஒரு அருமையான ஐடியா. ஓகே ஓகே. என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அது நிறைவேறுமா நிறைவேறாதன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன ஆசை? அது வெளியில சொல்லக்கூடாது, மனசுல நினைச்சுக்கிட்டு புள்ளார் வயித்துல ரெண்டு கட்ட விரலையும் வச்சுட்டு தடவிக்கிட்டே வரணும். விரல் விலகாம கடைசி வர ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா நான் நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும்.
என்ன ஆசைன்னு சொல்லுடி. சொல்ல மாட்டேன். கடவுளே, என் மனசுல இருக்கிற ஆசைய மானசீகமா உங்ககிட்ட சொல்றேன். எப்படியாவது நீதான் நிறைவேற்றி வைக்கணும். நீ நினைச்சது நடக்கும். எந்திரிச்சு வா, பாடி பாடினா